மனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. மே 14 புனித மத்தியா. இன்றைய புனிதர் அறிவோம். யூதாசின் விபரீதமான முடிவை தொடர்ந்து இயேசுவின் 12 சீடர்கள் பட்டியலில் ஒரு இடம் காலியாக இருந்தது. இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. காலியான இடம். இயேசுவின் தோழமையில் வாழ்ந்து வெறும் 30 வெள்ளி காசுகளுக்கு ஆசைப்பட்டு தனது அன்பு இயேசுவை கயவர்கள் கையில் காட்டி கொடுத்து அவரின் கொலைக்கு காரணமாகி அவரை விட்டு பிரிந்து சாத்தானின் சோதனையில் விழுந்து ஆதலால் தனது உயிரையும் இழந்து கெட்டவன்தான் இயேசுவின் 12 சீடர்களுள் ஒருவனான யூதாஸ் இஸ்காரியோ. எனவே அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார்கள். 2. தகுதி. அதன்படி ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்க பேதுரு அவர்கள் நடுவில் எழுந்து, அந்த இடத்தில் யாரை நிரப்ப வேண்டும், அந்த இடத்தில் நிரப்புவதற்கு யார் தகுதியானவர் என்பதை புனித பேதுரு வரையறை செய்கிறார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும். நாம் செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவராக இருக்க வேண்டும். 3. மத்தியா. அவர்களுள் ஒருவர் மத்தியா, மற்றொருவர் யோசேப்பு. அவர்களுள் ஒருவரை தேர்ந்தெடுக்க சீட்டு குலுக்கி போட்டார்கள். பொதுவாக யூதர்கள் சீட்டு குலுக்கும் போது கற்களில் பெயர்களை எழுதி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கல் வெளியே வரும் வரை குலுக்குவார்கள். அந்த முறைப்படி குலுக்கி இருக்கலாம். இவ்வாறு இறைவனின் திருவுள்ளப்படி அவரின் அன்பு பணியை செய்ய அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர் மத்தியா. மத்தியா என்பதற்கு யாவேயின் கொடை என்பது பொருள். 4. மறைபணி. இவர் பாலஸ்தீன, சிரியா மற்றும் அர்மேனியாவில் நற்செய்தி போதித்தார். மேலும் இயேசுவின் சீடருள் ஒருவரான புனித அந்திரேயா மத்தியாமணி என்னும் நூலை எழுதியுள்ளார். அதில் மத்தியா கொடுமையான காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில் நற்செய்தி அறிவித்ததாகவும், அங்கு அவர் கண்கள் பறிக்கப்பட்டு பார்வையிழந்ததாகவும், இயேசுவின் கட்டளைப்படி அந்திரேயா அவரை மீட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளது. 5. மறைசாட்சி. இவரது வேத சாட்சியத்தை குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. மத்தியாவின் இறப்பை குறித்து பல்வேறு தகவல்கள் நிலவுகின்றது. இவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாகவும், 64 கல்லால் எரிந்து கொல்லப்பட்டதாகவும், எருசலேமில் தலை வெட்டப்பட்டு இறந்ததாகவும் கூறுகிறார்கள். இவரின் திருப்பண்டங்கள் டிரியர் நகரில் உள்ள ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்கிற பழமொழிகள் எல்லாம் பணத்தின் ஆற்றலை சொல்லுகின்றன. பணம் நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான். ஆனால் இது தலைகீழாக இருந்த காரணத்தால் தான் யூதாசு தடுமாடுகிறான். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் பணி செய்ய முடியாது என்று இயேசு போதித்துக் கொண்டிருந்த போது யூதாசு நாணயங்களை எண்ணிக்கொண்டிருந்தானாம். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் இருந்தும் உள்ளது எடுக்கப்படும். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மத்தியாசுக்கு இயேசுவின் சீடர் என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது. தூய ஆவியின் துணையின்றி இருந்த யூதாசிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்பட்டது. புனிதரின் வரலாறு நூல் எழுதப்பட்டது போன்று பங்கில் பணிபுரியும் பங்கு தந்தையர்களின் வரலாற்றை, அருட்சகோதரிகளின் பணியை நம் வாழும் இடங்களில் பதிவு செய்வோம். நீண்ட நெடிய வரலாறு திருச்சபைக்கு வலு சேர்க்கும்.